நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அடுத்த செங்குறிச்சி அருகே திருமலைக்கேணி முருகன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் கிரிவல பாதையில் நேற்று காலை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணும் இறந்து கிடந்தனர். இதனை பார்த்த அந்த பகுதி பொதுமக்கள் வடமதுரை போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராஜகணேஷ், ராஜா மற்றும் சில போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள். அதில் அவர்கள் இருவருமே விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. உடல்கள் அருகே கிடந்த பையை போலீசார் கைப்பற்றினர். அதில் ரேஷன் கார்டு ஒன்றும் இருந்தது. அந்த கார்டில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி நீர்த்தேத்தன் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்தில் என்று இருந்தது. அதன் மூலம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் இறந்த பெண் நீர்த்தேத்தான் பகுதியைச் சேர்ந்த ஜெயசெந்தில் மனைவியான வித்யா வயது 26 என்பதும், அவருடன் இருந்த நபர் வாடிப்பட்டி அருகே உள்ள தாதன்பட்டியைச் சேர்ந்த சப்பானி மகனான மணி வயது 32 என்பதும் தெரியவந்தது. மணி சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். மணிக்கும் வித்யாவுக்கும் இடையே கள்ள தொடர்பும் இருந்து வந்தது. இதை மணியின் மனைவிக்கு தெரிந்ததுமே வாடிப்பட்டி போலீசில் புகாரும் செய்தார். இதையடுத்து ஜெயசெந்திலும் தனது மனைவியை கண்டித்தும் உள்ளார். இதனால் வாழ்க்கையில் வெறுப்படைந்த கள்ளக்காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி திருமலைக்கேணி முருகன் கோயிலுக்கும் வந்தனர். அங்கு இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. இது குறித்து வடமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். கள்ளக்காதல் ஜோடி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கிறது.